So hello students, this is 12th math chapter 9 applications of integration தொகையினும் கணிதத்தின் பயன் பாடுகள் exercise 9.6 question number 1 subdivision 6 integral 0 to 2 pi sin power 7 x by 4 dx இந்த மறி x by 4 அப்படின் சொல்லி இருக்குடது அதே மாதிரி லிமிட் வந்து பை பை டூ அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா கூட்டி எக்ஸ் பை ஃபோர் ஈக்குவல் டு சம் டி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் டி, டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் டி வந்து டிடி அப்படின்னு சொல்லி மாறிடும். லிமிட்டும் சேஞ்ச் ஆயிடும். இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸு ஜீரோ தென் டூ பை அப்படின்ட்டுருக்கு. இப்போ வேரியபிள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொண்டு வந்துட்டோம். அப்போ டி ஈக்குவல் டு இப்போ எக்ஸுக்கு ஜீரோ போடுன்னு வையேன், அப்போ டியும் என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும். எக்ஸுக்கு டூ பை அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன், எக்ஸுங்கிற இடத்துல டூ பை, ஸோ டூ பை பை ஃபோர், ஸோ தட் இஸ் ஃபை பை டூ. அப்போ டீயோட வேல்யூ என்ன, ஃபை பை டூ. அப்போ இந்த ஐ அப்படிங்கிறத எடுத்துட்டோன்னா ஐ என்னவா மாறிடுச்சு, இன்டகிரல் ஜீரோ டு ஃபை பை டூ. இந்த லிமிட்டு தான் நமக்கு தேவை, அப்பர் லிமிட் கண்டிப்பாக ஃபை பை டூ அப்படின்னு இருந்தால் தான் ஃபார்முலா ரிடக்ஷன் ஃபார்முலா குறைப்பு சூத்திரங்கள் பயன்படுத்த முடியும். தென் எக்ஸ் பை ஃபோருக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் டி. இந்த டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, ஃபோர் டிடி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ கியர் யூ ரைட் ஃபோர் டிடி, ஃபோரை வெளியில் கொண்டு வந்துரு. ஸோ ஃபோர் இன்டகிரல் ஜீரோ டு ஃபை பை டூ சைன் பவர் செவன் டி டிடி. இப்போ செவன் அப்படிங்கிறது ஆடு இல்லையா, ஸோ ஈவன் ஆடு. ஈவன் வந்ததுன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து ஃபைவ் பை டூ வரும். இங்கே ஆடு அப்படிங்கிறப்ப லாஸ்ட்டில் அந்த டூ பை த்ரீயோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸோ ஃபார்ம்லா என் மைனஸ் ஒன் பை என், தென் என் மைனஸ் த்ரீ பை என் மைனஸ் டூ, தென் எக்ஸட்ரா லாஸ்ட்டில் ஒன் பை டூ, சாரி டூ பை த்ரீ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபோர் இன்ட்டு செவன் மைனஸ் ஒன் பை செவன், தென் செவன் மைனஸ் த்ரீ பை செவன் மைனஸ் டூ, தென் செவன் மைனஸ் ஃபைவ் பை செவன் மைனஸ் ஃபோர் செவன். அடுத்தது செவன் மைனஸ் செவன் எழுதணும்னா அது வந்து மீனிங்லெஸ், ஸோ இதை வந்து விட்டுடலாம். ஸோ ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் பை செவன், ஃபோர் பை ஃபைவ், தென் டூ பை த்ரீ. இந்த லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலாவில் வர டூ பை த்ரீ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபோர் இன்ட்டு இது வந்து கேன்சல் பண்ணிக்க, வேறு எதுவும் கேன்சல் ஆகும். ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ இல்லையா, ஸோ டோட்டலாக 32 divide 35. So this is the answer. So அடுத்த கொஸ்டின் பற்றி இன்டெக்ரல் ஜீரோ டு ஃபைவ் பை டூ சைன் கியூப் தீட்டா காஸ் பவர் ஃபைவ் தீட்டா டி தீட்டா. இதில் என் ஆடு, எம் ஆல்சோ ஆடு. இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி என் வந்து ஆட், எம் ஐதர் ஆட் ஆர் ஈவன், நம்ம கொஸ்டினில் வந்து ஆடு. இந்த மாதிரி இருந்தால் யூ ஆர் யூஸிங் திஸ் டைப் ஆஃப் ஃபார்முலா, என் மைனஸ் ஒன் பை எம் ப்ளஸ் என் இது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் பை எம், தென் என் மைனஸ் த்ரீ பை எம் ப்ளஸ் என். இந்த இடத்துல எம் ப்ளஸ் என் எழுத மறந்துட்டேன், எம் ப்ளஸ் என் மைனஸ் டூ. அப்படி இல்லாட்டி கூட நீ சாதாரணமாக இந்த எம்மே மறந்துட, என்னு அடுத்தது என் மைனஸ் டூன்னு நம்ம யூஸ்வலாக எழுதுமில்ல, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தென் லாஸ்ட்டில் டூ பை எம் ப்ளஸ் த்ரீ, தென் ஒன் பை எம் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ ஈக்குவல் டு என் என்ன, என் வந்து த்ரீ, என் ஈக்குவல் டு த்ரீ, தென் எம் ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சைனுக்கு மேலே வர்றது எம்மு,
காசோட சேர்ந்து வர்றது என்னு இல்லையா. இப்போ நான் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். சைனுக்கு மேலே வர்றது என்ன, இது வந்து எம். இந்த காசுக்கு பவரில் வர்றது என். அப்படி பார்த்தா எம் வந்து த்ரீ இல்லையா. ஸோ இது எம் வந்து த்ரீ அண்ட் என் இஸ் ஃபைவ். ஸோ எம் ஈக்குவல் டு த்ரீ, என் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சைனுக்கு வர்றது எம்மு, காசுக்கு வர்றது என். ஸோ என் மைனஸ் ஒன், என் என்ன ஃபைவ். ஸோ ஃபைவ் மைனஸ் ஒன் பை எம் ப்ளஸ் என். ஸோ த்ரீ ப்ளஸ் ஃபைவ், தென் ஃபைவ் மைனஸ் த்ரீ பை எம் ப்ளஸ் என். த்ரீ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் டூ, தென் லாஸ்டில் என் முதல்ல இது எழுதிக்கலாம், ஃபோர் பை எயிட். ஃபைவ் மைனஸ் த்ரீ என்ன டூ பை த்ரீ ப்ளஸ் டூ பை சிக்ஸு. தென் இப்போ இந்த டேர்ம் எழுதினாலும் இதே தான் கிடைக்கும். இப்போ டூ பை எம் ப்ளஸ் த்ரீ எழுதிப்பாரேன். டூ பை எம் என்ன த்ரீயா. ஸோ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ். ஆல்ரெடி இங்கே டூ பை சிக்ஸ் நான் வந்து கிடச்சிருச்சு. அப்போ அது எழுதக்கூடாது எப்போவுமே. அது வந்து இது இந்த ஃபார்முலாவில் இந்த ஒரு எலிமெண்ட் இந்த இடத்துல வந்துடுச்சு அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிடணும். இதை திரும்ப நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் இங்கே அது வரலை அப்படின்னா மட்டும் இதை நம்ம எழுதிக்கலாம். தென் லாஸ்டில் ஒன் பை எம் ப்ளஸ் என், ஒன் பை இப்போ இந்த இடத்துல எழுதிக்கலாம். இதை நான் கம்பேர் பண்ணுறதுக்காக இங்கே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நான் சொன்னேன். எம் என்ன, எம் இஸ் த்ரீ. ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன், அப்போ இந்த இடத்துல ஃபோர். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மிஸ் இதை எழுதலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்கே ஆல்ரெடி இந்த டூ பை எம் ப்ளஸ் த்ரீ வந்து நமக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னே இங்கே கிடச்சிருச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இந்த லாஸ்ட் டேர்ம் வந்துடுறோம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணினா இது இதுவும் ஃபோரு, இது இதுவும் கேன்சல் பண்ணு. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர். ஸோ சம் நம்பர் சப்டிவிஷன் எயிட் இன்டெக்ரல் ஜீரோ டு ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப். இதுக்குரிய ஃபார்முலா இன்டெக்ரல் ஜீரோ டு இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கு பாரு, எக்ஸ் பவர் எம் ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எம் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் எம் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் எக்ஸினுடைய பவர் எம்மு. இந்த இடத்துல செகண்டில் பார்த்தீங்கன்னா பவர் என் வந்து இங்கே வரும். ஸோ இங்கே லிமிட் என்னவாக இருக்கும், ஜீரோ டு ஒன். எப்போவுமே லிமிட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ வென்யூ கேட்டா லிமிட்டு ஜீரோ டு ஒன் கரெக்டாக இருக்குது. தென் திஸ் இஸ் எம் அண்ட் திஸ் இஸ் என். ஸோ எம் ஈக்குவல் டு டூ, என் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன, எம் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் எம் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஃபேக்டோரியல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எம் ஃபேக்டோரியல்னா டூ, தென் த்ரீ, தென் எம் ப்ளஸ் என் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஸோ டூ ஃபேக்டோரியல் அப்படின்னா டூ, த்ரீ ஃபேக்டோரியல்னா த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். இது டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவு, சிக்ஸு, சிக்ஸ் ஃபேக்டோரியல். இது கூட நம்ம இதுக்கு சரி பரவாயில்ல. சிக்ஸ் ஃபேக்டோரியல்னா சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். இது என்ன எழுதியிருக்கலாம்னா இந்த த்ரீ ஃபேக்டோரியல் த்ரீ ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல. ஸோ இது கேன்சல் பண்ணால் த்ரீ டூ ஒன்று, இது கேன்சல் ஆயிரும். இந்த இதை கேன்சல்னா டூ. ஸோ சிக்ஸ் ஃபைவ் ஆர் தேர்ட்டி. ஸோ ஆன்சர் ஃபார் தி 1 by 60.